சார், விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு செங்கலை கையில் காட்டி ஆட்சியை பிடித்து விட்டார்கள் தற்போதைய ஆளும் கட்சி. இப்ப இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படின்றது வருமா வருங்காலத்தில், அதுக்கான தேதி எதுவும் குறிப்பிட்ட வாய்ப்பு இருக்குதா சார்? அதனாலதான் ஒரு காணொலி காட்சி ஒன்று அனுப்பிச்சிருந்தேங்க. நான் வந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்னால நானே மதுரை தோப்பூர் அருகே உள்ள எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற இடத்துக்கே நேரில் போய் அந்த துறை அதிகாரிகள், அந்த அங்கே பணியாற்றுகிற அந்த பொறியாளர்கள் எல்லாரோடையும் உரையாடி விட்டு தான் அந்த போட்டோ வீடியோலாம் அனுப்பிச்சிருக்கேன். 220 ஏக்கர் இங்கே தான் 2,20,000 சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது. இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க, எய்ம்ஸ் தர்றேன்னு ஏமாத்திட்டாங்க, அங்கே ஒன்றுமே இல்லை, எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே, அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வகையில் இவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய 2025க்குள்ளே இதில் ஃபஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று 1,00,000 சதுர அடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும். எய்ம்ஸு வராது, அங்கே வேலையே நடக்கலை, அங்கே இருக்கிறதெல்லாம் ஒரே செங்கல் மட்டும்தான், அது ஒரே ஒரு செங்கல் தான் இருந்தது. இப்படியெல்லாம் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஜிம்மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க மத்தியில் இன்னைக்கு 220 ஏக்கர் இடத்துல கிட்டத்தட்ட 230,000 சதுர அடி கொண்ட மிக பிரம்மாண்டமான எய்ம்ஸ் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் மக்களுக்கு காமிச்சிருக்கேன். அது மாத்திரமல்ல, இந்த எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்பட்டால் இந்தியாவிலேயே பெரிய எய்ம்ஸ் மருத்துவமனைகள்ல இது ஒன்றா இருக்கும். ஏன்னா இது வந்து நாம இப்போது ஒப்பிடுகிற பல எய்ம்ஸ் மருத்துவமனையோடும் இது பெரிய அளவிலான எய்ம்ஸ் மருத்துவமனை. அதனால இது மதுரைக்கு ஒரு பெரிய பெருமை, தமிழ்நாட்டிற்கு பெருமை. கிட்டத்தட்ட 2025க்குள்ள 1,00,000 சதுர அடிக்கான கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு உடனடியாக மருத்துவக் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, அங்கே உள் படுக்கை நோயாளிகளுக்கான வெளியிலிருந்து வந்துட்டு போகிற அந்த ஓபின்னு சொல்லுங்க அவுட் பேஷண்ட், அதற்கான வசதிகள் இதெல்லாமே ரொம்ப சீக்கிரமாக அங்கே ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி நிறுவனங்கள், அதுக்கப்புறம் படுக்கை வசதி கொண்ட அடுத்த அனெக்சர் பில்டிங்ஸ், இதெல்லாம் அடுத்த கட்டத்தில் வரப்போகுது. அதனால் அது நிறைய ராட்சச எந்திரங்கள் அங்கே இருக்குது, மெட்டீரியல்ஸ் உள்ளே போயிட்டு இருக்குது, தொழிலாளர்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க, ராத்திரி பகல வேலை நடக்குது. அதில் இப்போ அவங்க வர அடுத்து ஒரு மழைக்காலம் வரப்போகிறதுனால அதையும் திட்டமிட்டு அதற்கு முன்னதாகவே என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தீவிரமாக ஆலோசித்து திட்டமிட்டு அந்த பணிகளையும் செய்து கொண்டிருக்காங்க. அதைத்தான் பார்த்து விட்டு ஒரு காணொலியாக காமிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, இன் பேஷண்ட், அவுட் பேஷண்ட், இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது, நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள், நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க, தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க. அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கே ராட்சச எந்திரங்கள் வேலை செய், ஒரு பக்கம் மெட்டீரியல்ஸ் வந்துட்டுருக்கு. இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க. எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்திய இராணுவத்தில் சூப்பரிண்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பரிண்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பாடுறாரு. அவர் லெப்டினன்ட் கர்னல் ரேங்க்ல இருக்கக்கூடியவராக இருக்கார். அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம். அதனால அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டுருக்கு, இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை. அங்கே இருக்கிற மதுரை எம்பி, விருதுநகர் எம்பி இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு கையில் செங்கல் வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தார், இப்போ அவர் எங்கே போனார்? இதெல்லாம் வெளிப்படுத்தணும், அம்பலப்படுத்தணும் என்பது தான் எல்லாம் இந்த உண்மையை மக்களுக்கு சொல்கிறோம், அவ்வளோதான். சார், பேசும்போது சொன்னீங்க இந்த 3 கிலோமீட்டருக்கு மேலே சுற்றுச்சுவர்கள் கட்டியதாக சொல்லியிருக்கீங்க, என்ன அவசரம் சுற்றுச்சுவர் கட்டுறதுக்கு? இது மாதிரி மிகப்பெரிய கட்டுமானங்கள் கட்டும்போது சுற்றுச்சுவர் கட்டிட்டு தான் அப்புறம் கட்டுவாங்க. அதுதான் மெட்டீரியல்ஸ் உள்ள பாதுகாப்பாக இருக்கும், உள்ளக்குள்ள லேபர்ஸ் தங்கியிருக்காங்க. அதனால சுற்றுச்சுவர் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாம் எந்த பக்கம் இருந்து வேணாலும் எந்த விதமான தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும். மிருகங்கள் உள்ள, அனிமல்ஸ் உள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்கும். திருடர்கள் வந்து அந்த 220 ஏக்கருக்குமான அது அவ்வளவு பகுதிக்கும் செக்யூரிட்டி போட்டு மெட்டீரியல்ஸை பாதுகாக்க முடியாது. உள்ள ஏதாவது ஒரு இடத்துல ஏறி குதிச்சு அதை உள்ள வந்து எடுத்துட்டு போவாங்க. அதனால முதல்ல சுற்றுச்சுவரை முடிச்சுட்டு தான் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு குறிப்பா மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை. இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும். தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி மதுரையே மாறிடும். மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும். இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து, மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க. மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான, ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும். தமிழ்நாட்டுக்கு வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு. இது சுற்றிலும் பாருங்கள், காம்பவுண்ட் வால் கட்டிருக்காங்க.
220 ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளம், எல்லா பக்கமும் சேர்த்தா 3 கிலோமீட்டர் மேலே வரும் அவ்வளோ கட்டியாச்சு. அதனால் இங்கேருந்து யார் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது, அப்படியேட்டு அதெல்லாம் கட்டியாச்சு. அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லாம் காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க. ஓகே சார், இப்போ இந்த எய்ம்ஸ் நீங்கள் சொல்கிற தேதியில் வரும் பட்சத்தில் அது மத்திய அரசின் எய்ம்ஸ் மருத்துவமனையாக வருமா அல்லது நூற்றாண்டு மருத்துவமனை அப்படின்ற ஒரு கோணத்தில் வருமா? வாய்ப்பே இல்லைங்க. இந்தியா முழுக்க எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ்ன்ற பேரில் தான் இருக்குது. இந்த எய்ம்ஸ்ன்ற பேரில் ஒரு ஒரு அல்பபெட் கூட மாற்ற முடியாது, ஒரு அச்சரம் பிசகாமல் இது எய்ம்ஸ் மருத்துவமனை என்ற பேரில் தான் வரும். ஓகே சார், இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நமது மாநில அரசு கட்டுப்பாட்டில் கூடிய மருத்துவமனைக்கு உள்ள வித்தியாசங்கள் என்ன சார்? இது வந்து உலகத்தரமானதுங்க. இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு உதாரணம் சொல்கிறேன், அப்போல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ என்னாச்சு, அப்போல்லோன்றது தமிழ்நாட்டில் மாத்திரமில்லை இந்திய அளவிலே பெரிய ஒரு பிராண்டு, குளோபல் பிராண்டு அப்போல்லோன்றது. அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கும் போது கூட கூடுதலாக அவர்களுக்கு நல்ல சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்று எங்கேருந்து டாக்டர்ஸ் வந்தாங்க, எய்ம்ஸ் மருத்துவமனை தான் வந்தாங்க, டெல்லி எய்ம்ஸ் தான் வந்தாங்க. அப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கே உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற காலத்தில் கூட எய்ம்ஸ்லேருந்து வந்து டாக்டர்கள் ஆலோசனை சொல்கிறாங்கன்னா அந்த எய்ம்ஸ் மதுரைக்கே வருதுன்னு சொன்னால் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான விஷயம், இது எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம், யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி தரமான சிகிச்சை வந்து கிடைக்கும், அது வந்து குறைந்த செலவுல கிடைக்கும், ரொம்ப ரொம்ப குறைந்த செலவுல கிடைக்கும். மக்களுக்கு அது ஒரு பெரிய சுமையாவே இல்லாத அளவுக்கு அது இருக்கும். ரொம்ப பெரிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் அதுல உள்ள வரப்போகுது, மல்டி பெட்டட் ஹாஸ்பிட்டலா இருக்க போகுது, எல்லா ஸ்பெஷலைசேஷனும் உள்ள இருக்க போகுது. இது வந்து தென் மாநிலங்களுக்கே இதுதான் எய்ம்ஸ், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, கேரளாவுக்கு இதுதான், கர்நாடகாவுக்கு இதுதான், ஆந்திராவுக்கு இதுதான். அதனால நீங்க பல மாநிலங்கள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் வந்து நோயாளிகள் வந்து மதுரைக்கு வருவாங்க. அப்போ மதுரையினுடைய வளர்ச்சி எங்கே உச்சத்துக்கு போகணும்னு யோசிப்பாருங்க. பல்வேறு மாநிலங்கள் வந்து வரும்போது எங்களுடைய உச்சத்துக்கு எங்கேயோ போகுமா இல்லையா, அதை நினச்சி நாங்கள் பாராட்டி போட்டுட்ருக்கிறோம், இவங்க அதை கொச்சப்படுத்திட்டு இருக்காங்கன்றதான் எங்களது கவலை, வருத்தம், கோபம் எல்லாமே. இல்லை சார், இப்போ 2015-2016 ஒப்புதல் வழங்கப்பட்டது, பஞ்சாப் மற்றும் இமாச்சல் பிரதேசத்தில் உடனடியாக அந்த மருத்துவமனை கட்டிப்பிடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு காலதாமதம் ஏன், எல்லாருடைய கேள்வியுமாக இருக்கிறது அது. அதனால தான் சொல்கிறேன், இது வந்து அந்த சைஸை விட இது பெருசுங்க. ஹிமாச்சலில் நீங்கள் சொல்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய பட்ஜெட் 220 கோடி தான், தமிழ்நாட்டோட பட்ஜெட் வந்து 2300 கோடி. இது ரொம்ப பெரிய பட்ஜெட்டு, ரொம்ப பெரிய மருத்துவமனை. அதனால ஜப்பானுடைய ஜெய்கா நிறுவனத்தின் மூலமாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு இந்த பணி ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாநிலங்கள் எல்லாம் எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்ட உடனே அந்த மாநில அரசாங்கங்கள் நிலம் கையகப்படுத்தி உடனடியாக கொடுத்துருச்சு. தமிழ்நாட்டில் 2015 எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டு 2019 நிலமே கொடுத்தாங்க. 4 வருஷம் அவங்க முதல்ல தமிழ்நாடு அரசாங்கம் எங்கே எய்ம்ஸ் அமைய வேண்டும் என்று கூட அவங்களால தீர்மானிக்க முடியல அப்போ. அதனால 4 வருஷம் ஆச்சு நிலம் கையகப்படுத்தி முழுசாக கொடுக்க. இப்போ பாருங்கள், இந்த 2024 தேர்தல் நடக்கிறப்போ என்விரான்மெண்டல் கிளியரன்ஸுக்கு மாநில அரசு எவ்வளோ காலம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு நீங்கள் உங்கள் சேனல் மூலமாக ஆராய்ச்சி பண்ணுங்களா? என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ், சுற்றுச்சூழல் ஒப்புதல் கொடுக்கணும், ஸ்டேட் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு அரசாங்கம் எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டாங்க, ரொம்ப இழுத்தடிச்சாங்க. அதனால இதுல வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டிவிடன் கிடைக்கும்னு நினைச்சு இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது கிடைக்காது, மக்களுக்கு உண்மை தெரியும். ஜெய்கா நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டோம், 2020 வந்து கோவிட் வந்தது, உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு, எய்ம்ஸ் மட்டும் எப்படி வேலை நடக்கும், இந்தியா முழுக்க எந்த கட்டுமானமும் நடக்காதப்போ இதுல மாத்திரம் எப்படி வேலை நடக்கும். அதனால இந்த மாதிரி இயற்கையான சில விஷயங்கள் தான் தவிர, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே 2024 ஜனவரியில தான் கட்டுமான பணிகள் துவங்கும், அதற்கு 2 அல்லது 2.5 ஆண்டுகள் முழுக்க அதற்கான திட்டமிட்டல், அந்த அதற்கான எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அந்த 2.5 வருஷ காலம் ஆகணும் தான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கு. அதன்படி அதே காலகட்டம் 2024 ஜனவரியில அவங்க கட்டுமான பணியை தொடங்கியிருக்கிறாங்க. இது தாமதம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க அதை எடுத்து அந்த ஒப்பந்தம், அந்த செயல்முறை, அந்த திட்ட மதிப்பீடு, இது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, பார்த்துட்டு பேச சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு இந்த காணொலி காட்சியின் மூலமாக, நன்றி. மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும்.